திமுகவை இப்படிப்பட்ட கும்பலாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. கல்வி தொலைக்காட்சி சிஇஓ நியமனம் தொடர்பாக அதுவும் சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்ப்பு, அதை தொடர்ந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் தகவலும் வந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, இந்த மணிகண்ட பூபதி அவரோட திறமையை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் ரங்கராஜ் பாண்டேவோட பிஸ்னஸ் பார்ட்னரை எப்படி நீங்கள் வந்து இந்த பொசிஷனை எடுக்கிறதுக்கு அனுமதிப்பீங்கிறது தான் என்னோட கேள்வி. ரங்கராஜ் பாண்டே யார் என்பது இந்த ஊருக்கே தெரியும். பிஜேபிக்கு ஆதரவாக பஞ்சமா பாதகங்களையும் பல பொய்களையும் உண்மை என்று நா கூசாமல் பேசக்கூடியவர் தான் ரங்கராஜ் பாண்டே. தமிழ்நாடு அரசு மிக முக்கியமாக நாங்கள் நிற்பது நீட்டுக்கு எதிராக அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு எடுத்துச்சு இந்த எலெக்ஷனில் வந்து. அதுதான் ஒரு பெரிய ஸ்டாண்டு. ஆனால் அந்த ஸ்டாண்டுக்கு எதிராக மக்களை திசை திருப்பிய, குழப்பிய, பொய் சொன்னது யார் தெரியுமா? சாணக்கியா டிவியுடைய நிறுவனர் தான். அதெல்லாம் கூட விடுங்க. இப்போ ரீசெண்டாக பிடிஆர்னுடைய காரின் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அண்ணன் ஒரு பீடியை போடுறாப்பில் உட்காந்துக்கிட்டு, அதாவது அந்த கார் வரும்போது பிடிஆர் அவர்கள் வந்து விட்டு ஏத்துறா, தூக்கடா அவனை வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, விட்டு மேலே விட்டு ஏத்துறா அப்படின்னு அவர் சொன்னது மாதிரி இல்லை ரங்கராஜ் பாண்டே நான் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, இப்படி உள்ளே உட்காந்து பிடிஆர் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, அது காருக்குள்ளே உட்காந்து பிடிஆர் அவர்கள் பேசுனது எங்கள் அண்ணன் ரங்கராஜ் பாண்டேக்கு மட்டும் காதல் வந்துட்டுனா பார்த்துங்க. ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன், இனிமேல் தான் விட போறேன். கடந்த ஒன்று அல்லது இரண்டு வருடங்களாக சாணக்கியாவில் வந்த நிகழ்ச்சிகளை அத்தனையும் பாருங்கள். வெளிப்படையாக நான் பிஜேபிக்காரன், பிஜேபிக்காக வேலை செய்கிறேன் என்பதை அவர் என்றுமே மறுத்ததில்லை. ஒரு டவுட், உன்னை மாமா மாமான்னு கூப்பிட்டாங்களே, நீ அவளுக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல இந்த ஏரியாவுக்கே மாமாவா? ஏங்க இந்த மணிகண்ட பூபதி சங்கின்றது எஜுகேஷன் செக்ரட்டரி மிஸ் காக்கர்லா உஷாவுக்கு தெரியல, எஜுகேஷன் கமிஷனர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ்க்கு தெரியல, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு அதிகாரியா இருக்கீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. சங்கின்றதுனாலயோ அல்லது அவங்களோட ஐடியாலஜி இப்படிப்பட்டதுங்கிறதுனாலயோ அவங்க அவங்க அதை ஒரு பொருட்டா எடுக்க முடியாது. இல்ல எடுக்கணும். ஏன் அவர்களுக்கு உரிமை இல்லைன்னா நீங்க நடத்தக்கூடாது. நான் வெளிப்படையா சொல்றேன், நடத்தக்கூடாதுங்க. இது அடாவடியான்னு கேட்டீங்கன்னா அடாவடிதான். நான் நடத்தக்கூடாதுங்க. சவுக்கு சங்கர் அடாவடியா பேசுறான்னு தேவேந்திரன் நினைக்க கூட அடாவடி தாங்க. இது என் மாநிலம். அந்த தொலைக்காட்சியை பார்ப்பவை எமது பிள்ளைகள். எமது பிள்ளைகளுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ந்து நிரூபித்த உண்மைகளை எனது பிள்ளைகள் படிக்க வேண்டுமா? 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமர் வந்து இலங்கைக்கு போகிறதுக்காக வந்து அவர் ஒய்ஃபை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து அனுமார் வந்து வாழ்லையே பாலாமைச்சார் அப்படின்ற இந்த புராண கட்டுக்கதைகளை என் பிள்ளைகள் படிக்க வேண்டுமா? நினைக்கிறேன் விமானத்தை இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இந்த ரங்கராஜ் பாண்டேவோடு பிசினஸ் பார்ட்னரா இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்ட கருத்தோட்டம் கொண்டவராக இருப்பார்?
இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். தினம் 75 பவள விழா கொண்டாட்டங்களை ஒட்டி வெளியிட்டிருந்த அரசு, கர்நாடக அரசு வெளியிட்டிருந்த விளம்பரங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வரிசையில் என்னை சிறையில் இருந்து நீங்கள் விடுதலை செய்தீர்கள் என்றால் நான் உயிருள்ளவரை பிரிட்டிஷாருக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சாவர்கர் கடிதம் எழுதினாரா இல்லையா? அவர் படம் இருக்கு, நேரு படம் இல்லை, இது வரலாறா? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? நமது பிள்ளைகள் நடந்த வரலாறை படிக்க வேண்டுமா, இந்த திரிக்கப்பட்ட வரலாறை படிக்க வேண்டுமா? அந்த பயலை தாண்டனக்காக நம்பல, நீ சொன்னதுக்காக நான் நம்புறேன். அப்படி வரலாறு திணிச்சிட முடியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அது வெளிப்பட பாத்துக்காதா? சங்கிய கொண்டது கல்வி சேனலுக்கு சிஇஓவே போடுறீங்க, வரலாறு திரிச்சா உங்களுக்கு என்ன தெரிய போகுது? இது மட்டுமல்ல ஆபத்து, கல்வி தான் அடிப்படை. எனக்கு ஆத்திரங்கள் வருது. நீங்களும் நானும் ஸ்கூல்ல என்ன படிச்சோங்க தேவேந்திரன்? காங்கிரஸ் கட்சி, காந்தி, இவங்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, இப்படிலாம் படிச்சாங்க. சாவர்கர் பத்தி நம்ம படிக்கவே இல்லை. நீங்களும் நானும் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 4th ஸ்டாண்டர்டில் இந்தியாவின் மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் சாவர்கர்னு படிச்சுட்டு இருந்தா இன்றைக்கி நம்ம எப்படி பேசுவோம்? மாடு எத்தனை விஷம் கொடுத்தாலும் அந்த மாட்டோட விஷம் சிறுநீர்ல வரதில்ல, அது உங்களுக்கு தெரியுமா? நான் குடிச்சதில்ல, எனக்கு தெரியாது. இல்ல, உங்களுக்கு தெரியுது இல்லனா அப்ப தெரிஞ்சுக்கணும். வந்து அறிவில் ஆணி அடிக்கிறேன், வெயிடி போன. எப்படி பேசுவோம்? இது ஆபத்துன்றேன், இது விஷன்றேன். ஏங்க இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை செய்யறது வேற யாரும் இல்லைங்க, பிரதமரே செய்யறாருங்க. ஒரு உருப்பிட்ட மாதிரி தான். உலகின் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரியை செஞ்சது யாரு? பிரதமரின் கூற்றுப்படி. மனிதனின் தலையில் யானையை வெட்டி விநாயகர் இருக்குல்ல, இதுதான் இந்திய உலகின் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்ற, நம்புறீங்களா நீங்க? அதை நீரெல்லாம் ஒரு அமைச்சர், அதெல்லாம் ஒரு ஓமைக்கு ஒரு உதாரணத்துக்கு. பிரதமர் ஓமை என்ன சொன்னாரு? நீங்க இருந்தீங்களா அந்த கான்பரன்ஸ்ல? வீடியோ கண்டுமா? ஊமைக்கு சொன்னாரா? நான் சொல்றது ஒரு ஓமைன்னு சொன்னாரா? உண்மைன்னு அவரே நம்புறாருங்க, அவர்ல தான் அவருக்கு அறிவு. இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். இதை நம்ம பிள்ளைங்க படிக்கணுமா? இந்த ஆபத்தை புரிஞ்சுக்கணும். புதிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் செயல்படுத்தப்படக்கூடாதுன்றதை நம்ம உறுதியாக போராடிட்டு இருக்கோமா இல்லையா? புதிய கல்விக் கொள்கையை போல சிறந்த கல்விக் கொள்கை கிடையாது. நீங்க ஒரு கவர்னர் ஊர் ஊரா போய் சொல்லிட்டு இருக்காரா இல்லையா? அந்த வார்டன செருப்பாலே அடிக்கணும். இந்த நேரத்துல நீங்க ஒரு சங்கிய சிஓ அட்மிட் அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா இதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. பிரதமர் வந்து உலகின் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி இந்தியாவில் தான் நடந்துச்சு, அந்த விநாயகர் தான் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கான எவிடன்ஸ் சொன்னா நம்புறதுக்கு இங்க பல லட்சம் பேர் இங்க இருக்காங்களா இல்லையா நாட்டுல? நீங்க திருத்துவீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.